இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ரேட்ல ஃபுட்பால் இருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 300 ரூபாய், 700 ரூபாய், 1500 ரூபாய். அதுக்கெல்லாம் மேல பாத்தீங்கன்னா இப்ப ஃபுட்பால் நடக்க போது பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் ஃபுட்பால், அதுல யூஸ் பண்ண போற அபிஷியல் ஃபுட்பால் என்ன மட்டும் இருக்கு, அது அடிடாஸ்ல இருந்து வாங்கிருக்கு. இதோட பிரைஸ் ரேட் எவ்வளவு? 6000 ரூபாய். ஒரு ஃபுட்பால் 6000 ரூபாய் போட்டா இருக்கணும், அது எப்படி இருக்கும், அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம். நார்மல் ஃபுட்பால் என்ன இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்குன்றத செக் பண்ணிடுவோமா. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஃபுட்பாலோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத பாக்குறதுக்கு முன்னாடி 6000 ரூபாய் ஃபுட்பால் அன்பாக்ஸ் பண்ணி பாத்துருவோமா. பாத்துடலாம். எதிர்பார்த்த டைரக்ஷன்ல நம்ம எத்தனை கால் வலிக்குதுங்க, லைட்டா வலிக்குது, ரொம்ப வலிக்கல, லைட்டா வலிக்குது. ஆனா எதிர்பார்த்த டைரக்ஷன் போல நான் வந்து ஆகாயத்துக்கு போகணும் எதிர்பார்த்தேன், ஆனா கீழே போயிருச்சு. ஆனா நல்லாதான் இருக்கு, ஃபுட்பால் நல்லா இருக்கு. 300 ரூபாய்க்கு நல்லா இருக்கா? 300 ரூபாய்க்கு ஒருத்தாதான் இருக்கு. இப்ப 700 ரூபாய் பால எத்துறோம். அதை விட அது கொஞ்சம் கால் வலிக்கல பாத்தீங்களா, 300 ரூபாய் விட 700 ரூபாய் கால் வலிக்கல. செம்மையா போதும், எதிர்பார்த்தா வலிக்குது.
கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது, கொஞ்சம் நல்லாவே வலிக்குது. வலிக்குதுராடு, ஏதோ டம்முனது பாறாங்கால் ஊத்துற மாதிரி முட்டுதுராடு, வலிக்குதுரா. ஃபர்ஸ்ட் 300 ஃபுட்பால்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். மேல பாத்தீங்கன்னா அருங்கோணம் சேஃப் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிஷினால ஸ்டிச் பண்ணிருக்காங்க போல. ஆமா, ஹேண்ட் ஸ்டிச்சிங் இதுல பண்ண முடியாது, ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ணா காஸ்ட் அதிகமானால மிஷின் ஸ்டிச் பண்ணிருக்காங்க. எஸ், இப்போ இதை அறுக்குறோம். ரொம்ப ஒரு குத்து குத்துறோம், அதுக்கப்புறம் ரெண்டாவது குத்து தேவைப்படுச்சு அடிக்கிறதுக்கு. ஆமா, லேட்டக்ஸ் அண்ட் பீட்டில் கம்பேர் பண்ணி உருவாக்கின இந்த பிளாடரோட பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீட்டில் பிளாடர் மேக்ஸிமம் காத்து ரொம்ப வேகமா வெளியே விடவே விடாது, ரொம்ப நேரம் காத்து உள்ள வச்சுட்டே இருக்குமா. சோ ரொம்ப நேரம் நம்ம எத்தனாலும் காத்து இறங்கவே இறங்காது. அண்ட் இந்த லேட்டக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அதோட பெனிஃபிட் என்னன்னா, அது நம்ம காலுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அப்படின்றாங்க. அதனாலதான் இந்த பால் எத்திரப்ப நேற்று கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா இருந்து நிறைய பேர் சொல்லிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதுக்கு ரீசனே தான். அண்ட் மேல பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்டிச், அதாவது கையாலே ஸ்டிச் பண்ணிருக்காங்க போல. அதனாலதான் பாத்தீங்கன்னா இது அறுக்கிறதுக்கு நம்மளுக்கே கஷ்டமா இருந்துச்சு. அறுக்கிறதே இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா எத்தி விளாட்றப்ப அவ்வளவு சீக்கிரம் அந்த பால் போகவே போகாதே. வழக்கம் போல இந்த பாலையும் பாத்தீங்கன்னா ஐங்கோணம் அருங்கோணத்தை கம்பைன் பண்ணி தான் அந்த பாலோட கவரவே உருவாக்கி இருக்காங்க. அடுத்து 1100 ஃபுட்பால் குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். இது FIFA பேசிக் ஃபுட்பாலுங்க, என்ன இருக்குன்னு பாத்துருவோமா. மேல பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பாஞ்சா பஞ்சு பஞ்சுன்னு இருக்கு மேல் பிளேயரே. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்டிச்சே தெரியல. பாத்தீங்கன்னா ஸ்டிச்சு சுத்தமா தெரியல. இதுக்கு மட்டும் இந்த 300 கூட பாத்தீங்கன்னா ஸ்டிச் ஓரளவு தெரிஞ்சு, இதுல ஸ்டிச்சு ஒண்ணு கூட காணும். அது வேற லெவல்ல இருக்கு. லென்ஸ் போட்டு பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. மேல செம்மையா டிசைன் பண்ணிருக்காங்க. ஆமா, அருங்க, நல்லா அருங்க. பார்த்தீங்களா ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்களா என்னன்னு கேள்வி கேட்குற அளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த அருள் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கு எங்கே வருது ஒன்றும் இல்லையே. அரு வரும் பொறுமையாக இருக்க, தொழில பொறுமை தான் முக்கியம். உள்ள இருந்து படுத்து பாத்துருவோமா.
ஆத்தாடி இங்க ஒரு பிளாட் இருக்கு, கவர் போட்டிருக்காங்க. ஆத்தாடி இது பிளாட்ரானே தெரியல, நூக்கண்ட வச்சு சுத்துற மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இந்த கவர் தான் அசலா பாத்தீங்கன்னா காத்த வெளியே போகலாம் தடுக்குது போல. அசலா பாத்தீங்கன்னா இந்த புட்பால நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, உள்ள பாத்தீங்கன்னா பிளாட்ரே பயங்கர வித்தியாசமா இருக்கு. ஆமா மேல பாத்தீங்கன்னா பாலிதீன் கவர் வச்சிருக்காங்க. ஆமா ஜஸ்ட் பாலிதீன் கவர், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நூல்கண்டு கவரே. ஆமா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்குள்ளதான் பிளாடரே. அப்சலா இது பாத்தீங்க எதுக்கு வச்சிருப்பாங்க, மேபி உள்ள குத்துனா எடுத்தனே டைரக்டா போய் பிளாட்ல போட்டு பஞ்சரா கூட வச்சிருக்காங்களோ. அக்சுவலா இது கிரவுண்ட்ல தான் விளாடுவாங்க, எதுக்கு வச்சிருக்காங்கன்னா காத்து வெளியே ஈஸியா லீக் ஆயிட கூட வச்சிருக்காங்க. இது நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்குது இந்த பிளாடருக்கு, உள்ள இருக்க பிளாடருக்கு பயங்கரமா ப்ரொடெக்ஷன். ஆத்தாடி வேற லெவல் ப்ரொடெக்ஷன். இந்த மாதிரி ஃபுட்பால் நம்ம வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை. அதான் நாங்க இப்படி ஒரு பிளாடர் பார்த்ததே இல்லப்பா. பிளாடர் பயங்கரமா இருக்கா, எதுக்கு மட்டும் இருந்த நம்ம பிளாடர்லாம் இருக்கு பாருங்களேன். இது 300 பிளாடர் ரொம்ப முக்கியம் இருக்கு. இது வந்து சாதாரண டியூப் டயரோட டியூப் இருக்கும் போதுல அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரப்பர் பிளாடர் இல்ல. ஆமா ரப்பர் பிளாடர். அதுக்கடுத்து 700 பிளாடர் நல்லா இருக்கு, குவாலிட்டி ஓரளவு நல்லாவே இருக்கு. ஏன்னா ரப்பர் பிளஸ் லேட்டெக்ஸ். ஆமா ரெண்டு லேயர் இருக்கனால நல்லா இருக்கு. அதுக்கடுத்து 1100 பிளாடர் பாருங்க, செம்மையா இருக்கு ப்ரோ. செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. அதேதான் வேற லெவல் ஸ்ட்ராங்கா இருக்கு. வேற லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு ப்ரோ. இந்த பிளாடர் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பியூட்டல் பிளாடர். பியூட்டல் பிளாடரோட பயங்கரமான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா காத்து அவ்வளவு சீக்கிரமா வெளியே விடவே விடாது, புடிச்சு வச்சுட்டே இருக்கும். அது மட்டும் கிடையாது, மற்ற சாதாரண பிளாடர் மாதிரி இது பயங்கரமா பவுன்ஸ் ஆகாது. இன்டர்நேஷனல் பவுன்ஸ் எவ்வளவு ஆகும் அவ்வளவுதான் ஆகவே செய்யும். அதாவது ஃபுட்பால் ஆடுறவங்க மட்டும் தான் இதுல வந்து நல்ல பவுன்ஸ் ஆகும் போது எத்தவே முடியும். அந்த வழக்கம் போல இதுலயும் பாத்தீங்கன்னா ஐங்கோன அருங்கோனத கம்பைன் பண்ணி தான் அந்த கவரை உருவாக செஞ்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதோட மேல் லேயர்ல பாத்தீங்கன்னா பயங்கர சாஃப்டா இருக்கு. அந்த உள்ள வந்து ஃபோம் வச்சு ஒட்டவும் செஞ்சிருக்காங்க. ஃபைனலா 6000 ரூபாய் ஃபுட்பால கிழிக்க போறோம். ஆமா வேர்ல்டு கப் ஃபுட்பால் இப்ப விளையாட போற ஃபுட்பால் என்ன உள்ள என்ன இருக்குன்னு பாக்க போறோம். 1100 ரூபாய் பேசிக் ஃபுட்பால்ல அவ்வளவு லேயர் இருக்குன்னா 6000 ஃபுட்பால் எவ்வளவு இருக்கணும். ஆமா 5-6 லேயர் இருக்குன்னு எதிர்பார்ப்போம்னா அது எப்படி எதிர்பார்க்கற. இல்ல 200 ரூபாய்ல ஒரு லேயர் இருந்துச்சு. ஆமா 700 ரூபாய் ரெண்டு இருந்துச்சு. 1100 மூணு இருந்துச்சு. இதுல 6000 ஆறு இருக்க போகுது. ஆமா ஆறு இருக்கணும். கிளிக்கலாமா? கிளிக்கலாம். அண்ட் இதுல இருக்கிற முதல் ஸ்பெஷாலிட்டியை சொல்லிடுவோம். இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னது, இதுல பாத்தீங்கன்னா கலர் கலரா நிறைய கலர்ல டிசைன் போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இது மத்த ஃபுட்பால் ஐங்கோட அருங்கோட தோசை தான் கம்பைன் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுல ரெண்டு வித்தியாசமான டிசைனை கம்பைன் பண்ணிருக்காங்க. ஆமா இதுல வந்து நார்மல் டிசைனே கிடையாது, ஐங்கோன அருங்கோணமே கிடையாது. அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டிஃபரெண்டான டிசைன்ல பண்ணிருக்காங்க. அங்க பாருங்க, அதாவது இது வரைக்கும் நம்ம பார்க்காத நாற்கோணம்லாம் இதுல இருக்கு. அதேதான் வேர்ல்டு கப் ஃபுட்பால் போய் என்ன இருக்குன்னு பாருங்க. பார்க்கிறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உள்ள ஏதோ இரும்பலா இருக்கும் போலீங்க. கொஞ்சம் கட் பண்றது கஷ்டமா இருக்கு. ஆமா இந்த இது கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ராங்கா தான் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்காங்க போல. வேற கத்தியெல்லாம் உள்ள போயிருது. உள்ள அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஒரு பீஸே வெட்டி எடுத்துட்டு கிழிச்சிட்டோம். ஆனா எப்படி இருக்குன்னு பாருங்க, காத்து இறங்கவே இல்லைங்க. காத்து இறங்கின மாதிரி தெரியல. தட்டினா அப்படி சவுண்ட் பாத்தீங்களா, ஏதோ மெட்டல தட்டுற மாதிரி சவுண்ட் இருக்குது. ஆக்சுவலா இந்த பிளாடர் பாத்தீங்கன்னா இதோட ஒட்டதான் செஞ்சிருக்காங்க. கம்பைன் பண்ணி ஒட்டிட்டாங்க, அந்த பாலோட சேர்த்து கம்பைன் பண்ணி ஒட்டிட்டாங்க. இந்த இன்னர் சைட்ல இருக்கு பாத்தீங்களா, அதோட பிளாடர் அப்படி ஒட்டிட்டாங்க. ஆக்சுவலா நார்மலா சிம்பிளா பாக்குறப்ப மேல லேயர்ல உள்ள பிளாடர் வச்சு ஒட்டின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் நல்லா பிச்சு பாக்குறப்ப நம்மளுக்கே தெரியுது, உள்ள பாத்தீங்கன்னா பிளாடர் வச்சிருக்காங்க. அதாவது கருப்பு கலர் லேயர் இருக்கு, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லேயர் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த லேயரா தான் பாத்தீங்கன்னா ஃபோம் வச்சிருக்காங்க. அதுக்கு மேலதான் பாத்தீங்கன்னா நம்மளோட மேல் சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதையே வச்சு ஒட்டிருக்காங்க. சோ மொத்தம் நாலு லேயர் கிட்ட இருக்குங்க. அடுத்து நம்ம சர்ஃபேஸ வெட்டி பாக்குறது தான் என்ன தச்சதுக்குரிய அடையாளத்தையே காணாமல் நூலை தேடணும் பாத்தீங்களா. அதை என்னடான்னு சர்ச் பண்ணி பாக்குறப்ப தான் தெரிஞ்சு இது நூல் வச்சே தைக்கல, தெர்மலி தான் பாண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னே. ஆமா தெர்மலி பாண்ட் பண்ணி தான் வந்து சர்ஃபேஸ் ஒட்டவே செஞ்சிருக்காங்க. சோ அதனால பயங்கர ஸ்ட்ராங்கா ஸ்டிஃபா இருக்குங்க. அண்ட் இந்த பிளாட்டர் பார்த்தா பீட்டல் பிளாட்டர் வச்சு உருவாக்கிருக்காங்க. அதுவும் நார்மலான பீட்டல் பிளாட்டர் கிடையாது, பயங்கர ஸ்பெஷலா உருவாக்கப்பட்ட பீட்டல் பிளாட்டரா இருக்கு. அதனால இதை எவ்வளவு இழுத்தாலும் பிக்கவே முடியல. ஆமா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அடுத்து இந்த வேர்ல்ட் ஆஃப் ஃபுட்பாலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த டைரக்ஷன்ல எத்தனை நினைக்கிறீங்களோ அந்த டைரக்ஷன்ல அழகா போகும். அதாவது பிரிடிக்டபிள் பிளே மட்டும் தான் இதுல பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இதுல பியூட்டல் வந்து அளவுக்கு அதிகமா செஞ்சிருக்கனால இது அளவுக்கு அதிகமா பம்ப் ஆகாது, அதாவது பவுன்ஸ் ஆகாது. ஆமா நம்ம நார்மல் ஃபுட்பால் வந்து லைட் அதனால பயங்கரமா பவுன்ஸ் ஆகி போகுது பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி இதெல்லாம் பவுன்ஸே ஆகாது. சோ இந்த ஃபுட்பால் வச்சு விளையாடுறதுனாலே ப்ரொஃபஷனலா ட்ரெயின் ஆயிருந்தா மட்டும் தான் விளையாடவே முடியும். ஆமா நம்மள அமைச்சர்ல நம்மளாம் வந்து விளையாடுறோம், நம்ம கால் பயங்கரமா வலிக்கும், அப்புறம் அடுத்து நான் தூங்கவே முடியாது பாத்துங்க. அண்ட் ஃபைனல் இந்த ஃபுட்பாலோட பயங்கரமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல காத்து வந்து அவ்வளவு சீக்கிரமா வெளியே போகவே போகாது. எவ்வளவு நேரம் விளையாடாலும் காத்து உள்ள ரீட்டைன் ஆயிட்டே தான் இருக்குமா. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம மேல பிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அமுக்கினாலுமே காத்து வெளியே போகவே இல்லை பாத்தீங்கன்னா, உள்ள பாத்தீங்கன்னா பெருசா புஃப்னு தான் இருந்துச்சு. அதனாலதான் இந்த வேர்ல்டு கப் வச்சு விளையாடவே போறாங்க. எஸ்